இதுக்கப்புறம் மும்பை இந்தியன்ஸை தடுத்து நிறுத்தது அவ்வளோ சாதாரண விஷயம் கிடையாது. அது மட்டும் இல்லை, இந்த தோல்விக்கு காரணமே அவங்க ரெண்டு பேர் தான் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நம்ம ரிசப் பண்ணி சொல்லியிருக்காங்க. இப்போ நடந்து முடிஞ்ச டெல்லி கேபிட்டல்ஸ் வெர்சஸ் நம்ம மும்பை இந்தியன்ஸ் மேட்ச்ல வந்து பார்த்தீங்கன்னா மும்பை இந்தியன்ஸ் வந்து செம்மையாக ப்ளே பண்ணி வெற்றி வந்து பதிவு செஞ்சிருக்காங்க. இந்த சீசன்லாம் நம்ம மும்பை டீமை தவிர எல்லா டீமுமே வந்து பார்த்தீங்கன்னா ஆளுக்கு ரெண்டு பாயிண்ட்ஸ் வந்து வச்சிருந்தாங்க. நம்ம மும்பை இந்தியன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மேட்ச் வரைக்கும் அவங்க ஜீரோ பாயிண்ட்ல தான் இருந்தாங்க. அது மட்டும் இல்லைங்க, விளாண்ட ஃபர்ஸ்ட் மூணு மேட்ச்லையுமே தோத்துருந்தாங்க. ஏன்னா இந்த மேட்ச்ல வந்து பார்த்தீங்கன்னா செம்மையாக ப்ளே பண்ணி ஜெயிச்சிருக்காங்க. அது முக்கியமான பிளேயரான சூரியகுமார் யாதவ் இன்னைக்கு இருந்தாருங்க, இருந்துமே அவர் வந்து டக் அவுட் தான் ஆயிட்டு போனாரு. அப்பவுமே 234 ரன் அடிச்சிருக்காங்க. ஒருவேளை அவரு ஃபார்ம் கொண்டார் அப்படின்னா கண்டிப்பா மும்பை இந்தியன்ஸ் வந்து இன்னும் பயங்கரமான டீம் ஆதான் தெரிவாங்க. இதை பத்தாங்க நம்ம ரிசர்வ் பண்ண பேசியிருக்காரு. அதாவது எங்க டீம் போலர்ஸ் எல்லாம் டெத் ஓவர்ஸ்ல கொஞ்சம் தப்பு பண்ணிட்டாங்க, அதாவது வேரியேஷன் கொஞ்சம் காமிச்சிருந்தாங்க அப்படின்னா கண்டிப்பா இவ்வளவு பெரிய ஸ்கோர் வந்து போக விட்டுருக்க மாட்டோம். ஒரு 10-20 ரன் வந்து நாங்க கம்மியா கொடுத்திருந்தோம் அப்படின்னா கண்டிப்பா இந்த மேட்ச் வந்து ஜெயிச்சிருக்கலாம். அப்புறம் பேட்டிங்ல நாங்க பவர் பிளேல வந்து ரன்ஸ் வந்து கொஞ்சம் கம்மியா தான் ஸ்கோர் பண்ணியிருந்தோம். பவர் பிளேல மட்டும் கொஞ்சம் 60-70 ரன் ஸ்கோர் பண்ணியிருந்தோம் அப்படின்னா கண்டிப்பா இந்த ஸ்கோர் வந்து எங்களால சேஸ் பண்ணிருக்க முடியும். இந்த மேட்சை பொறுத்த வரைக்கும் எங்க டீம்ல டிஸ்டன் ஸ்டப்ஸ் அண்ட் பிருத்வி சார் ரெண்டு பேரும் செம்மையா வந்து பிளே பண்ணாங்க. பட் க்ளோஸா போய் தோத்தது வந்து எனக்கு கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கு. இருந்தாலும் இதுக்கப்புறம் வரப்போற எல்லா மேட்சஸ்லயுமே நாங்க வந்து எங்களோட தப்ப சரி பண்ண தான் பார்க்க போறோம். பட் மறுபடியும் மும்பை இந்தியன்ஸ் வந்து ஃபார்முக்கு வந்துட்டாங்க. இதுக்கப்புறம் அவங்களை தோக்கடிக்கிறது அவ்வளவு சாதாரண விஷயம் கிடையாது அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா நம்ம ரிசர்வ் பண்ணிட்டு ஓப்பனா சொல்லியிருக்காங்க.